హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు అగలియాస్ లైఫ్ స్టైల్ ఇక్కడ డిషన్ ఏదన్నా பன்னீர் கோதுமை தோசை இது வந்து ஒரு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு தோசை இது கோதுமை தோசை அவ்வளோவா குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க பட் இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அதுக்கு நான் வந்து ஒரு ஆஃப் பன்னீர் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு ஆனியன் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு தக்காளி வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிட்டு வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நான் வந்து கோதுமை மாவு வந்து ஒரு மூணு கப் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரே ஒரு கப் வந்து நம்மளுடைய தோசை மாவு வீட்டில் இருக்க தோசை மாவு அது பிடிச்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் அப்புறம் சால்ட்டு இது எல்லாமே வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண அந்த ஆனியனை நல்லாவே ஃப்ரை பண்ணிட்டு ரொம்ப இல்லை மீடியமாக ஃப்ரை பண்ணிட்டு அதோட வந்து தக்காளி போட்டுட்டு அதையும் வதங்க வச்சுட்டு அப்புறம் வந்துட்டு பச்சை மிளகா கருவேப்பில் அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் ஒரு கொஞ்சம் ஒரு ஃப்ளேவருக்காக ப்ளைனாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஃப்ளேவருக்காக அதெல்லாமே நம்ம பண்ணிவிட்டு அட் லாஸ்ட்டு ஸ்டேஜில் இதை ஒரு ராஸ்மெல் எல்லாமே கம்ப்ளீட்டாக குக்கான ஒன்றுவே அட் லாஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து நம்ம பன்னீரை ஆட் பண்ணி அந்த மசாலாவோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த ரெடி பண்ணி வச்ச மசாலாவை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணி ஒரு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தோசை மாதிரி கொடுக்க போகிறோம் இதை அப்படி தான் இருக்க போது இது நிறைய வேரியேஷன்ஸ் நம்ம அதில் பண்ணிக்கலாம் நமக்கு வெஜிடபிள்ஸ் தேவைப்பட்டால் வெஜிடபிள்ஸ் நிறைய துருகி போட்டுக்கலாம் நான் இப்போ ப்ளைனாக தான் பண்ண போகிறேன் கடாயில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிட்டேன் அதில் வந்து கடுகு கொஞ்சம் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக சீரகம் சீரகம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் ச தோசை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கருக்கரு இருக்கிறதுக்காக கொஞ்சம் உளுத்தம் பருப்பு சோம்பு வந்து ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக இது இதில் எதுலாம் தேவையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி விருப்பம் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம் இல்லை இந்தமாரி ஆனியன் மட்டும் வதக்குனா கூட நல்லா தான் இருக்கும் அது எல்லாமே பொரிஞ்சோன்னே ஆனியன் நான் க்ரீன் சில்லி வந்து ஒரு சின்ன க்ரீன் சில்லியை வந்து கொஞ்சோண்டு கட் பண்ணி தான் போட்டிருக்கேன் குழந்தைங்களுக்காக காரம் இதில் ஒன்றும் பெருசாக இருக்காது சுமாரான காரம் தான் அது ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன் கருவேப்புப்பில்லை கட் பண்ணி போட்டிருக்கேன் இது கொஞ்சம் வேகணும் வதங்கணும் நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் ரொம்ப வதங்க வேணாம் ஓரளவுக்கு ஒரு ஹாஃப் குக்கானாவே போதுமானது தான் இது நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இதில் அதை சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாக்கு தேவையான சால்ட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஃப்ளேவர்ஸ்க்காக மட்டும்தான் இதில் ஆட் பண்ணிக்கிறோம் இது கொஞ்சம் நல்லா வதங்க ஆரம்பித்த உடனே நம்ம வந்து கட் பண்ணி வச்ச டொமேட்டோவை எந்தளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லாவே சாப் பண்ணிக்கலாம் டொமேட்டோவை அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நெக்ஸ்ட்டு வந்து இது நல்லா வதங்க வதங்க உடனே நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்ச ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இது ஒரு கலருக்காக தான் நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடைய ராஸ் மெல் எல்லாமே கம்ப்ளீட்டாக போகிற வரைக்குமே நம்ம கொஞ்சம் குக் பண்ணோம் அதுக்கு ரொம்ப தீய வைக்க வேண்டாம் ஓரளவுக்கு இப்போ கரம் மசாலா நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே கம்ப்ளீட்டாக மைதாவில் கூட நம்ம ஆட் பண்ணி பண்ணலாம் அது விருப்பப்படுறவங்க ஏன்னா இப்போ மைதா நிறைய பேர் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வெறும் பிளெயினாக நம்ம தோசை மாவு போட்டுட்டு அந்த தோசை மாவில் வந்து இந்த மசாலாவை வந்து அப்படியே அப்போ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அதுவும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து நம்ம பன்னீரை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ராஸ்மெல் எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து பன்னீரை ஆட் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் லைட்டாக மெல்ட் ஆகிற மாதிரி ஆகிடும் அதோட ஃப்ளேவர் வந்து கம்ப்ளீட்டாக நல்லா ஸ்மெல் கொடுக்க ஆரம்பிச்சிடும் பன்னீரோட ஃப்ளேவர் அந்த டைமில் நம்ம இதை எடுத்துடலாம் பன்னீர் வந்து நம்மளுடைய இஷ்டம் தான் எந்த அளவுக்கு சேர்த்துக்கணும் அப்படின்றது நம்மளுடைய விருப்பம்தான் பிடி ரொம்ப விருப்பப்படுறவங்க வந்து இன்னும் நிறைய பன்னீர் கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் அவ்வளோதான் இப்போ இந்த வந்து நம்மளுடைய மசாலா வந்து இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த ரெடி பண்ண மசாலாவை வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய தோசை மாவு தோசை மாவு கோதுமை மாவு இதோட கலந்து நம்ம தோசை ஊற்ற போகிறோம் இது ரொம்ப நல்லது ஒரு ஹெல்த்தியான ஒரு நியூட்ரிஷ்னல் நிறைய வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டு டின்னருக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் சுகர் பேஷண்ட்டுக்கு கூட நம்ம தாராளமாக இது தரலாம் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிட்றாங்க எங்கள் குழந்தைங்க ந ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றாங்க இப்போ நம்ம வந்து மாவு வந்து ரெடி பண்ணிடலாம் நான் மூணு கப்பு கோதுமை மாவோட ஒரு ஹா ஒன் கப்பு தோசை மாவை வந்து மிக்ஸ் பண்ணிடுறேன் நான் அப்போ உப்பு சேர்த்தது வந்து அந்த மா இதுக்கு மட்டும்தான் மசாலாவுக்கு மட்டுந்தான் இப்போ நான் பேட்டருக்கு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம நம்மளுடைய மசாலாஸை வந்து ரெடி பண்ணி வச்ச பன்னீர் மசாலாவை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம் இது தண்ணி ரொம்ப தண்ணியாக இருக்க தேவையில்லை நம்மளுடைய நார்மல் தோசை மாவு இல்லைனா கொஞ்சம் திக்காக ஊற்றுவேன் நாலாம் கொஞ்சம் திக்காக தான் ஊற்றுவேன் கோதுமை தோசை அந்த மாதிரினாலும் ரெடி பண்ணிக்கலாம் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணியாக ஆயிடுச்சுனா தான் கொஞ்சம் ஊற்ற வராது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கட்டி இல்லாமல் இப்போ பாருங்கள் நம்மளுடைய பேட்டர் வந்து ரெடியாகிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா போதும் நாங்கள் கொஞ்சம் திக்காக தான் ஊற்றுவோம் நான் அந்த சைடு வந்து பேன் வச்சுட்டு பேன் ஹீட் ஆனவுன்னே நான் தோசையை போட்டு மாவு ஊற்றிடுறேன் ரொம்ப நம்ம தோசைக்கு ஊற்றுற மாதிரி அண்டாக டக்கு டக்கு டக்குன்னு நம்மளால் இது தேக்க முடியாது ஏன்னா நிறையா நம்ம அதில் வந்து இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இது பண்ணி இது வந்து நம்ம நிறைய கேரட்டு கேப்சிகன் அதெல்லாம் கூட நம்ம குட்டி குட்டியாக நல்லா துருகிட்டு ஆட் பண்ணி கூட செய்யலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இது இதே சேம் மசாலாவோட அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணி செய்யலாம் அதுவும் நல்லா இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் நான் திருப்பி போட்டுட்டேன் இப்போ தோசையில் இப்போ பாருங்கள் நம்மளுடைய பன்னீர் அங்கங்கே இருக்கிறது வந்து நல்லா தெரியும் இந்த தோசை வேகும்போதே அந்த பன்னீரோட ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும் நம்மளுடைய தோசை வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு கார சட்னி தேங்காய் சட்னி இது எல்லாமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது மாதிரி வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் அப்டேட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக எடுத்து போடுறோம் தேங்க்யூ ஸோ மச்